ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் கம்பை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு அடை தோசை தாங்க பண்ண போகிறோம். இந்த அடை தோசை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அடை தோசை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் வந்து கம்பை நல்லா கழுவி நல்லா அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கம்பு வந்து நமக்கு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இது தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம். இது வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டே இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நான் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே சின்னதாக ஒரு கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து நல்லா தோசை இல்லை அடை மாதிரி கூட நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக கம்பு வறுத்து சாப்பிட்டாலே நல்லா மனமாக இருக்கும். இப்போ தோசையுமே நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து அடை மாதிரி நல்லா தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மேலாப்பில் எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துடும். நீங்கள் வந்து இந்த மாவு அரைச்ச உடனே செஞ்சுக்கலாம். இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. அதே மாதிரி இது தோசை வந்து கல்ல ஒட்டாமல் வருமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். நல்லா ஒட்டாமல் சூப்பராக சாஃப்டாக வரும் இந்த தோசை வந்து நமக்கு. சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ ரெண்டு பக்கமுமே தோசை நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்னு தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வெங்காயம் கேரட்லாம் போட்டிருக்கனால நமக்கு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம கம்பு வெறுமனையாக சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசையுமே நல்லா வாசமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த தோசைக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதோட தேங்காய் சட்னி சொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து மறக்காமல் கம்பு இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு டைம் வந்து கம்பு அடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ்க்கெல்லாமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க